கடந்த சில வருடங்களாகவே கொரோனா லாக்டவுன் காரணமாக சினிமா துறை அதிகம் பாதிப்புகளை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் அந்த நிலை முழுமையாக மாறி படங்கள் வசூல் சாதனைகளை படைத்து வருகின்றன. அந்த வகையில் இந்த வருடம் ரிலீஸ் ஆன படங்களில் எந்த படங்களுக்கு அதிகம் வசூல் கிடைத்தது என பிரபல விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். அந்த வரிசையில் முதலிடத்தில் பொன்னியின் செல்வன் உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கிய விக்ரம் திரைப்படம் அதிக வசூலை ஈட்டி இரண்டாவது இடத்தில் உள்ளது. மூன்றாவது இடத்திற்கு தான் விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் இருக்கிறது. நெல்சன் இந்த படம் வசூலில் கொஞ்சம் சறுக்கியது குறிப்பிடத்தக்கது. நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது வலிமை. மேலும் மிக குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட லவ் டுடே திரைப்படமும் மிக மிக அதிக லாபத்தை ஈட்டியிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார்.